எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசமாக இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் எக் கட்லட் ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் தான் செய்திருக்கேன் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சதை பகுதிகளாக நான் வந்து சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் கொத்து கறியாக கூட நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் இந்த மாதிரி வாங்கிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்குவேன் இப்போ நம்ம கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க நிறைய விட வேண்டாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அதை வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் அப்படி செய்யும்போது அந்த தண்ணியிலேயே சத்து எல்லாம் போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து செய்கிறேன் இப்போ சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணும்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த சிக்கனும் நமக்கு வெந்து வந்துருச்சு சிக்கன் நல்லா அறுனதுக்கப்புறம் கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக நான் பிச்சு எடுத்துக்கிட்டேன் விற்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போது அரை கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதை குட்டி குட்டி பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கையை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கேரட் துருவுறதுல நீங்கள் நல்லா இதை வந்து நைஸாக துருவி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி இலைகளும் புதினாவும் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்ல பெரிய கேரட்டாக ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அது கூடவே கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் துண்டுகளையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு வந்து நமக்கு நிறைய சேர்ந்துடும் இப்போ இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் குட்டியாக இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி எடுத்து ஒரு சிலிண்டர் ஷேப்ல தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி பாக்ஸ் டைப்பில் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தட்டிக்கோங்க ஏன்னா ஐஸ்கிரீம் குச்சி நம்ம வைக்கும்போது அது கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இதில் ஐஸ்கிரீம் குச்சை இந்த மாதிரி நல்லா அமைக்க வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா கைகளை வச்சு இறுக்கி பிடிச்சிடணும் இல்லனா கீழே விழுந்துடும் இப்போ ஒரு மூணு முட்டையை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கீறு போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த நம்ம கட்லெட்டோட மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறமா இதை எடுத்து நல்லா மெல்லிஸாக முடிஞ்ச வரைக்கும் தட்டிட்டு முட்டையை நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுருங்க ரொம்பையும் வந்து பெரிய அளவில் பண்ண வேண்டாம் லைட்டாக நமக்கு கோட்டிங் கொடுத்தோம்னா போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் குச்சை உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கவலையே பட வேண்டாம் உதுந்து வராது இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கட்லட் சேப்லையும் ஐஸ்கிரீம் மாதிரியும் அதே மாதிரி முட்டை போண்டா மாதிரியும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தான் நான் செய்ய போகிறேன் மிச்சம் இருக்கக்கூடிய தட்டில் உள்ளதை ஃப்ரைசரில் வச்சுட்டு நாளைக்கு செஞ்சுக்குவேன் இதை தூக்கி நம்ம ஃப்ரைசரில் வச்சிடலாம் இப்போ கோதுமை மாவு வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே பெரட்டி பெரட்டி நம்ம வந்து இதுக்கு மாவு வந்து தடவக்கூடாது இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு ஊற்றி விடுங்க இல்லைன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் ஒதுந்து போயிடும் அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிரெட் க்ரம்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா ஆயில் வந்து ரொம்பவும் கொதிக்கக்கூடாது ரொம்பவும் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது மிதமான ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து கட்லெட்டை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா செம்மில் வச்சு பொரிய வச்சு எடுத்து செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கதையும் கட்லெட் மாதிரி இருக்கதையும் நான் இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு என்னோட குட்டிஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க இதே போல் நீங்களும் ஐஸ்கிரீம் கட்லட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க பாய்